நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கார்டனில் ஹோம்மேட் ஸ்ப்ரேயர் ஒன்று ரெடி பண்ணி அதை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம கார்டன் முழுக்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ஐயா வந்து நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி 16 லிட்டர் பவர் ஸ்ப்ரேயர் என்கிட்ட இருக்குது. அந்த 16 லிட்டர் பவர் ஸ்ப்ரேயரை தூக்கி ஷோல்டரில் மாட்டிட்டு கார்டன் ஃபுல்லாக என்னால் போய்ட்டு ஸ்ப்ரே பண்ண முடியல. அதனால் வந்து இந்த மாதிரி ஆரோ வஸ்து கனெக்ட் பண்ணி லென்த்தாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவருக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். இந்த 2-in-1 பேட்டரி ஸ்ப்ரேயர் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மாதிரி ஆரோ ஓஸை பயன்படுத்தி நம்ம ஓஸை லென்த் பண்ணிக்கலாம். நம்ம வேணுங்கிற லென்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 அடி 20 அடி எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். அது என்னோடய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி நீளம் தான் இருக்கும். அதனால் அந்த 20 அடி நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஓஸை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது கனெக்ட் பண்ணுறது நிறைய பேர் இது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா இது வந்து M10 ஹோஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா M6, அதாவது 1/4 இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. M10 to M6 ரெடியூசர் கிடச்சதுன்னா அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். அப்படி ரெடியூசர் கிடைக்காத பட்சத்தில் நம்ம இதையே கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இது கட் பண்ணி கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஹோஸை வந்து நடுவில் கட் பண்ணிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இதை இன்சர்ட் பண்ணிங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஓஸ் இருக்கலாம், அது முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு உள்ளார தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு உள்ள தள்ளுங்க. தேவைப்பட்டால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா வேஸ்லின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ போயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு போயிருக்கு உள்ளார. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு இன்ச் அளவுக்காவது உள்ளே போகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளிக்குங்க. தள்ளியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இதை வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளிப் வச்சு டைட் பண்ணியாச்சு. இனி வந்து இந்த ஓஸ் வந்து கலண்டு வராது, எவ்வளோ இழுத்தாலும் வராது பாருங்கள். ரொம்ப டைட்டாக இருக்குது, இவ்வளோதான். அதே மாதிரி இந்த முனையிலையும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நாசில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நாசில் நீங்கள் யூஸ் பண்ணால் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இல்லை எனக்கு இந்த நாசில் தேவையில்லை, நான் ஆல்ரெடி இந்த ஸ்ப்ரேயில் இருக்கக்கூடிய ட்ரிகரே யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு கிளிப்பு போட்டு அதே மாதிரி ஓஸை வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். ஓஸை இன்சர்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அந்த பக்கத்தில் நம்ம டைட் பண்ண மாதிரி இந்த பக்கமும் நம்ம கிளிப் வச்சு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி இந்த பக்கமும் டைட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை பம்ப் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு 10 அடி 20 அடி எவ்வளோ தூரம் வேணாலும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கக்கூடிய ஓஸ் தான். இந்த ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் அப்படிம்பாங்க, அப்படி இல்லைன்னா 6 mm அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரேயரை வந்து நீங்கள் ஒரு லென்த்தாக எடுத்துகிட்டு போய் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தேவையான அசரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு 6 mm அளவுள்ள ஆரோ ஓஸும் 2 கிளிப் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக வந்து அதை லென்த்தியாக மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம கார்டனில் எவ்வளோ தூரம் வேணாலும் எடுத்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த ட்ரிகர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி இதிலே வந்து ட்ரிகரு இந்த நாசில்லாம் வந்துடுறதால நமக்கு வேறு எந்த அசோசியேஷன் தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு இந்த ட்ரிகர்லாம் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி நாசில் வேணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோ வால்வுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேப் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரேயருக்கு யூஸ் பண்ணக்கூடிய நாசில் தான். எல்லா நாசிலுமே இதுக்கு செட் ஆகும். இந்த நாசிலும் போடலாம். இதிலிருந்து வரக்கூடிய இந்த கலட்டி இந்த நாசிலும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு சைஸ் தான் இருக்கும், கிட்டத்தட்ட 1/2 இன்ச் சைஸ். நீங்கள் எந்த நாசில் வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நாசில் தூக்கி இதுலேயும் மாற்றி போட்டுக்கலாம், நம்ம வேணுங்கிற விருப்பத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ நாசிலில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நமக்கு தேவை ஓஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ இந்த ஓஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ஓஸை வச்சு கார்டன் முழுக்க எங்கே வேணாலும் கொண்டு போய் ஈஸியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணி காமிக்க போகிறேன். மோட்டர் ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ பம்ப் ஆன் பண்ணியாச்சு. பம்ப் ஆன் பண்ண பாருங்கள், இந்த இடத்துல லைட் எரியுது பாருங்கள், ஸ்ப்ரே ஆகுது பாருங்கள். பண்ணிக்கலாம். 10 அடி 20 அடின்னு நீங்கள் வேணுங்கிற லென்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரேயரை ஒரே இடத்துல வச்சு நீங்கள் கார்டன் முழுக்க எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஓஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம்தான். இது யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரே ஒரு கட்டரும் ஒரு ஸ்க்ரூடர் மட்டும் இருந்தால் போதுமானது. இந்த மாதிரி ஓஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம தோட்டத்தில் ஸ்ப்ரேயரை ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம தேவையான தூரத்தில் கொண்டு போய் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.